அப்பாடா அப்படின்னு கேஷுவலாக வெளியே வரும்போது எம்மா என்னடா இப்படி வேர்க்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது நமக்கே இப்படி வேர்க்குது, இந்த கிச்சனில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ வேர்க்கும். அதை நினச்சி ரொம்ப மன வருத்தத்தில் ஒரு ஃபோர்ஸில் கையடிச்சுக்கிட்டேன். என்ன தான் நான் சமைக்கலனாலும் வீட்டில் குக் அக்கா சமைக்கிறாங்க, அம்மாலாம் சமைக்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக ஒரு ஹேர் கூலர் வாங்கினேன். சி, ஹேர் கூலரா? ஏர் கூலர் வாங்க. ஸோ இந்த பஜாஜ் ஏர் கூலரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறீங்க. இது என்ன மாடல்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ கீழே லெஃப்ட் கார்னர்ல வியூ ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதில் போய் பாருங்க. ஏன்னா கிச்சனில் நின்று சமைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக வந்து திஸ் இஸ் மச் நீடட். அண்ட் வந்து இங்கே ஏன் ஓட்ட ஓட்ட போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ரொம்ப ஆகுன்றதுனால தேவையான இடத்துல மட்டும் கிழிச்சிக்கிட்டோம். அதுதான் மாஸ்டர் மைண்ட். எங்கள் நோண்டிக்கை சும்மா இல்லாமல் நாங்கள் அதுக்குள்ளே ரிப்பேர் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தேவையில்லாமல் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணி விட்டுருவோம். அதனால மறுபடியும் அடக்கி உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. முன்னாடி இந்த மாதிரி வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, அந்த ஸ்விங் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபேன் ஸ்பீட் வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு உட்காரும் போது சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ சுகமாக இருந்தது. எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, சமைக்கிற அம்மாவுக்கு இது பார்த்த உடனே ஆத்தாடி எஸ் அப்படின்னாங்க.